கேன்சர், டிபி, எய்ட்ஸ் இது மாதிரி மிக கொடுமையான நோய்களுக்கான மருந்தா இருந்தாலும் சரி, சாதாரண தலைவலி காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாராசெட்டமால் மாதிரியான மருந்தா இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கான பேட்டன்ட் ரைட் இருக்கு பாத்தீங்களா, தயாரிக்கக்கூடிய உரிமம், அது குறித்து மிக முக்கியமான சட்டங்களை மோடி அரசாங்கம் மாத்தியிருக்கு. மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இஷ்டத்துக்கு மருந்தோட விலையை அதிகப்படுத்துறதும் பேட்டன் ரைட்ஸை வந்து ஏமாத்தி வந்து மருந்துகளை தயாரிச்சுட்டு இருக்கிற வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து எந்த வழக்குமே இனிமேல் போட முடியாது. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய பேட்டன் ரைட்டோட வேல்யூவை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ஆனா மோடி அரசாங்கம் இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இனிமேல் இது மாதிரியான கார்பரேட் கம்பெனிகள் மோடி அரசாங்கம் சில முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஏரியால அப்படின்னா, நாம தினம் தினம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மருந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த மருந்துடைய காப்புரிமை குறித்தான சில சட்ட திருத்தங்களை செஞ்சிருக்காங்க. அது இந்திய மக்களுக்கு மிக மிக ஆபத்தானது, ஆனா அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய லாபமானதுன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் பத்திரிகையிலே கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது கேன்சர், டிபி, எய்ட்ஸ் இது மாதிரியான மிக மோசமான நோய் இருக்கு இல்லையா, அந்த நோய்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மருந்தாகட்டும், நமக்கு சாதாரணமா வரக்கூடிய சளி, காய்ச்சல், தலைவலி இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாராசிட்டமல் இல்ல பெயின் கில்லர், ஆன்டிபயாட்டிக் இது மாதிரியான சாதாரண மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஜென்ரிக் மெடிசின் சொல்லக்கூடிய இது மாதிரியான சாதாரண மருந்தா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு மருந்தையுமே தயாரிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபார்முலாவை யாரோ ஒருத்தங்க தான் தயாரிச்சிருப்பாங்க, அதாவது ஒரு நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கும். பெரும்பாலும் அந்த நிறுவனங்கள் எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களா தான் இருக்கும். அதாவது ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த கண்டுபிடிக்கிற ப்ராசஸ அரசாங்கத்திட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி அதனுடைய உரிமையை வாங்கணும், அதாவது பேட்டன்ட்னு சொல்லுவாங்க, காப்புரிமையை வாங்கணும். அந்த காப்புரிமையை காலங்காலமா அவங்க வச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு சில பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு வரைக்கும் தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விருப்பப்படக்கூடிய எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி அந்த மருந்தினுடைய ப்ராசஸை எடுத்து தயாரிச்சு மார்க்கெட்ல சீப்பான மெடிசின்ஸை விற்கலாம். இது இன்னும் நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு பாராசெட்டமல் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை பயன்படுத்துறோம், தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் அந்த மாத்திரை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த மாத்திரையை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாத்திரையினுடைய ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்முலாவை யாரோ ஒருத்தங்க தயாரிச்சிருப்பாங்க, அதாவது ஒரு கம்பெனிக்காரங்க தயாரிச்சிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தயாரிச்ச கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அதனுடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை தயாரிச்சதனுடைய காப்பு உரிமை இருக்கு பாத்தீங்களா, அந்த தயாரிப்பு உரிமை அதுக்கான பணத்தை அவங்க வந்து பெற்றுக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த காப்புரிமை ரத்தாயிரும். அந்த மருந்தினுடைய காம்பினேஷன், அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை யாரு வேணாலும் தயாரிச்சுக்கலாம். எந்தெந்த கம்பெனி எல்லாம் விருப்பப்படுதோ அந்தந்த கம்பெனி எல்லாம் அந்த பாராசெட்டமலுடைய காம்பினேஷனை வந்து தயாரிச்சு மார்க்கெட்ல வந்து மிக மிக குறைவான ரேட்டுக்கு வந்து விற்கலாம். அப்படிதான் கடந்த காலங்களில் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாராசெட்டமல் மாதிரியான பேசிக் மெடிசின்ஸ் எல்லாமே இந்தியாவில் ரொம்ப 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 சீப்பா கிடைக்கும். அந்த காப்புரிமையில ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது குறித்து நேரடியாவே சாதாரண மனுஷங்களே வந்து வழக்கு போட்டு அந்த கம்பெனியை வந்து சேலஞ்சு பண்ணலாம். இவ்வளவு காலம் இதுதான் வந்து நடைமுறையில இருந்துச்சு. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கூடிய டிராப்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல மிகப்பெரிய நெருக்கடிகளை வந்து கொண்டு வச்சிருக்காங்க. அரசாங்கங்கள்ட்ட ஒரு நடைமுறை இருக்கு, அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு மாத்திரை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கண்டுபிடிச்சு ஒரு ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து அரசாங்கத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி அரசாங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அரசாங்கம் இதுக்கு முன்னாடி யாராவது இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி யாராவது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான காப்புரிமையை வந்து அரசாங்கம் தராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதுசான ஒரு மருந்துக்கு வந்து யாரோ ஒருத்தங்க பேட்டன்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மள மாதிரியான சாதாரண மனுஷங்களே ஒரு வழக்கு போடலாம், இந்த மருந்து வந்து ஏற்கனவே வந்து சந்தையில் இருக்கக்கூடியது ஒன்றுதான், சாதாரண லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் இதை உருவாக்கிட்டு இருக்காங்க, ஆனா இப்ப இந்த ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் சில சேஞ்சஸை மட்டும் பண்ணி இதுக்கான பேட்டன்ட் ரைட்டை கேட்கறான், எதிர்காலத்தில் இந்த கம்பெனிக்கார மோனோபலைஸா மாறி லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவான், அதனால இந்த மருந்துக்கு நீங்க வந்து பேட்டன்ட் ரைட்டை வந்து கொடுக்காதீங்க, அதாவது அவங்களுடைய பேட்டன்ட் ரைட்டுக்கான அப்ரூவலை கொடுக்காதீங்க அப்படின்னு சாதாரணமா நம்மள மாதிரி ஆட்கள் அரசாங்கத்துக்கு நேரடியாவே போய் வழக்கு போடலாம். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ப்ரீ கிராண்ட் அப்போஷன் அப்படிங்க. ஒரு மாத்திரையினுடைய ஃபார்முலா மாத்திரையா மாறி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வழக்கு போட்டு அதை தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில மாத்திரையோ மருந்துகளையோ சில கம்பெனிக்கார வந்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான், அதாவது அரசாங்கத்துடைய பேட்டன் ரைட்டை வாங்கி மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து அவன் மோனோபலைஸா மாறும்போது ஏற்கனவே இது மாதிரியான காம்பினேஷன்ல லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் யாராவது வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நேரடியாவே வந்து அரசாங்கத்துல வழக்கு போடலாம், இந்த மாத்திரையெல்லாம் இப்ப சந்தைக்கு வந்துருச்சு, இதனுடைய ஃபார்முலாவை நாங்க ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், இதுல சில சேஞ்சஸ் இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் பண்ணி இதனுடைய ப்ரொடக்ஷனையும் விநியோகத்தையும் மோனோபலைஸ் பண்றான் அப்படின்னு சாதாரணமா வழக்கு போடலாம். ஒரு மருந்து வந்து சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி தடுக்கலாம், அதுக்கும் வழக்கு போட முடியும், சந்தைக்கு வந்ததுக்கு பிறகும் தடுக்கலாம். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அதை வந்து ப்ரீ கிராண்ட் அப்போஷன், போஸ்ட் கிராண்ட் அப்போஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரீ கிராண்ட் அப்போஷன்லயும் போஸ்ட் கிராண்ட் அப்போஷன்லயும்
சில முக்கியமான சேஞ்சஸ் தான் மோடி அரசாங்கம் கொண்டு வந்து இனிமேல் மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியில எகெயின்ஸ்டா நம்ம வழக்கு போட முடியாத மாதிரியான சூழலை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் சொன்னா தான் இன்னும் தெளிவா புரியும். இப்ப ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்காரங்க இருக்காங்க இல்லையா, இந்த கம்பெனிக்காரங்க டிபிக்கு ஒரு மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய பேர் பாத்தீங்கன்னா பெடாக்குளின் அப்படின்னாங்க. இந்த மருந்துக்கான பேட்டன்ட் காப்புரிமை ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் இருக்கு. இந்த காப்புரிமை பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் 2023 அது முடிஞ்சது. அதாவது அவங்க தயாரிச்ச மருந்து தான், அவங்க கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான், ஆனா இந்தியால குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த காப்புரிமையை பயன்படுத்தி அவங்க சம்பாரிச்சுக்கலாம். இந்த மார்ச் 2023 அவங்களோட காப்புரிமை முறியுது. ஆனா அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரசாங்கத்திட்ட திருப்பி புதுசா பேட்டன்ட் அப்ளை பண்ணி இதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கிற மாதிரி காமிச்சு இந்த மருந்தினுடைய பேட்டன்ட் ரைட் காப்புரிமையினூடாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற லாபம் இருக்கு பாத்தீங்களா, அதை இன்னும் எதிர்காலத்துக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. இவங்க இப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா சீப்பான ரேட்ல இந்தியாவில் இனிமேல் டிபி மெடிசன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக டிபி நோயால பாதிக்கப்பட்ட நந்திதா வெங்கடேஷ் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்ணி ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு மார்ச் 2023 அவங்களுடைய காப்புரிமை வந்து முடியுது, காப்புரிமை பயன்படுத்தி அவங்க இந்த மருந்தை வந்து மார்க்கெட்ல வித்து சம்பாதிச்சாங்க இல்லையா, அந்த சம்பாத்தியத்தை இதோட நிறுத்திக்கணும், இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ப்ரொடியூசர் வேணாலும் இந்த மெடிசனை சீப் ரேட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமை இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ற மாதிரி ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்காரங்க திருப்பியும் பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அரசாங்கம் இந்த பேட்டன்ட் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா எங்களை மாதிரியான டிபி பேஷண்ட் மிக மோசமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த நந்திதா வெங்கடேஷ் வந்து வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை ஏத்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்காரங்களுக்கு இருந்த பேட்டன்ட் ரைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த உரிமத்தை வந்து டைலூட் பண்ணாங்க. வர 2027 வரைக்கும் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்காரங்க தயாரிச்சாங்க இல்லையா அந்த பேட்டன்ட் ரைட் உள்ள மெடிசன், அது வந்து மார்க்கெட்ல வந்து ஈஸியா அவைலபிளா கிடைக்கும். ஏன் அப்படின்னா நந்திதா அப்படிங்கிறவங்க அந்த வழக்கு போட்டு ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு எதிராக நின்று இந்த வழக்குல அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா இனிமேல் எதிர்காலத்துல, அதாவது இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய புது பேட்டன்ட் ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு நந்திதா மாதிரியான ஆட்கள் இந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல வழக்கு போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வழக்கு போட முடியாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பேட்டன் ரேட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஏதாவது கம்பெனி அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா நம்ம வழக்கு போட்டோம் இல்லையா, அந்த வழக்குக்கு எந்த காசுமே நம்ம செலவு பண்ண வேண்டியது கிடையாது. அரசாங்கத்தில் நேரடியா வந்து நம்ம பெட்டிஷனை கொடுத்து அந்த கம்பெனி இது மாதிரியான பேட்டன் ரைட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க, அரசாங்கம் இதுல தடையிடணும் அப்படின்னு சொல்லி நேரடியாவே கோரிக்கை வைக்கலாம். அதுக்கு ஒரு சிட்டிசனா எந்த பணமும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்ப அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புது ரூல்ஸ்ல ஒரு கம்பெனிக்கு எதிராக அவங்களுடைய பேட்டன் ரைட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டா நாம் ஒரு கோரிக்கையை முன் வச்சோம், ஒரு வழக்கை முன் வச்சோம், இல்ல ஒரு பெட்டிஷனை கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் 40,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு புது ரூல்ஸ் சொல்லியிருக்கு. இந்த ரூல்ஸ் வந்த உடனே ஏற்கனவே ஜான்சன் ஜான்சன் கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல வழக்கு போட்ட நந்திதா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி 40,000 ரூபாய் பணம் செலுத்தி நான் மனு போட வேண்டியது இருந்தா கண்டிப்பா நான் அந்த மனுவை போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா எங்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது அப்படிங்கிற கருத்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்ப கொடூரமான நோய்களில் பாதிக்கப்படக்கூடிய எளிய மனிதர்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக சாதாரண ஒரு சிட்டிசன் போய் வழக்கு போடணும் அப்படின்னா, இல்ல ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தொகையை பிக்ஸ் பண்ணி எளிய மனிதர்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரூல்ஸ் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அது இது மட்டும் இல்லாம இந்த புது ரூல்ஸ் இருக்கக்கூடிய மிக மோசமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கிட்ட காசு இருந்தா மட்டும் நேரடியா போய் ஒரு காப்புரிமைக்கு எதிராக ஒரு மனுவை நம்ம போட்ட முடியாது. இவ்வளவு காலம் வந்து அந்த மனுவை போடுறதுக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சு. ஆனா புது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெடிக்கல் கண்ட்ரோலர் இருக்காரு இல்லையா, அவரு நினைச்சா மட்டும்தான், அவர் அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் பேட்டன்ட் ரைட்டுக்கு எதிராக மனுக்களை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு புது கைட்லைன்ஸை கொண்டு வந்து மெயின்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு புது கிளாஸை உள்ள கொண்டு வந்து யாரெல்லாம் வழக்கு போட முடியும், யாரெல்லாம் வழக்கு போட முடியாது, அவங்களுக்கு வழக்கு போட உரிமை இல்லாத மாதிரியான அதிகாரத்தை மெடிக்கல் கண்ட்ரோலர் அப்படிங்கிற பியூரோக்ரசிட்டியே கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப சாதாரணமா நம்மள மாதிரியான ஒரு ஆட்கள் போய் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய பேட்டன்ட்டுக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது வந்து கோரிக்கைகளையோ வழக்குகளையோ இல்ல முன் வச்சோம் அப்படின்னம்னா அந்த வழக்குகளை மெடிக்கல் கண்ட்ரோல் நினைச்சா மட்டும்தான் எடுத்துக்குவாரு, இல்லைன்னா அந்த வழக்கை வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம புது ரூல்ஸ்ல இன்னும் ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க. இவ்வளவு காலம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கம்பெனிக்காரங்க அவங்களுடைய பேட்டன்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், அந்த பேட்டன்ட் குறித்தான எல்லா தகவலையுமே வெளியிடணும், அந்த பேட்டன்ட்டை பயன்படுத்தி அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு காலத்துக்கு அந்த பேட்டன்ல எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு, இந்த தகவல் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு அவங்க சப்மிட் பண்ணணும். ஆனா புது ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இது குறித்தெல்லாம் நீங்க எந்த தகவலையும் வெளியிட தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பேட்டன்ட்டை பயன்படுத்தி ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் எவ்வளவு பணத்தை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான், எவ்வளவு காலமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலை எதிர்காலத்துல இவங்க வெளியிடவே மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம பேட்டன் ரைட்ல இருக்கக்கூடிய Form 27 அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து இவங்க பிரேக் பண்றாங்க. காலங்காலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும், அதாவது 12 மாசத்துக்கு ஒரு தடவை கார்பரேட் கம்பெனிக்காரங்க தங்களுடைய பேட்டன்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்ன பண்றாங்க அப்படின்னா,
மூணு வருஷம் வரைக்கும் அவங்க பேட்டன் ரேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு பிறகு அவங்க பேட்டன்ல சேஞ்சஸ் பண்ணா போதும் அப்படின்னு கார்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமான சில மாற்றங்களை வந்து செஞ்சிருக்காங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, பொது சமூகத்துக்கு ஒரு கம்பெனியினுடைய பேட்டன் குறித்தான எந்த தகவலுமே வந்து பரிமாறப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜான்சன் ஜான்சன் கம்பெனிக்கு 2023 மார்ச் வரைக்கும் பேட்டன் ரேட் இருக்கு, அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய பேட்டன் ரேட் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இந்த விஷயம் பொது தகவலா வந்தா மட்டும்தான் அந்த கம்பெனியை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கும் அந்த கம்பெனியை எடுத்து வழக்கு போடுறதுக்கும் நம்ம முன்வர முடியும். ஆனா ஒரு கம்பெனியினுடைய பேட்டன் குறித்து எந்த தகவலுமே வெளிவராத அளவுக்கு ரகசியம் காக்கப்பட்டா பொதுமக்கள் மிக மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. புது பேட்டன் ரூல்ஸினுடைய ஒட்டுமொத்தமான மாற்றங்கள் முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிகளை பாதுகாக்கிறதுக்காகவும் கார்பரேட் கம்பெனிகள் ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. சாதாரண எளிய மனுஷங்க மிக கொடிய நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எய்ட்ஸ் மாத்திரைகளாக இருக்கட்டும், இல்லை டிபி கேன்சருக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், இல்லை சாதாரணமான ஜென்ரிக் மெடிசன்ஸாக இருக்கட்டும், இந்த மெடிசன்ஸ் எல்லாமே சந்தையில் எளிமையாக கிடைக்கிறதுக்கான பேட்டன் ரைட்டினுடைய டைல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கார்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக மாற்றுறதுக்காக இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு.